ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மௌனி சினி அப்டேட்ஸ். ஈரமான ராஜாவே சீசன் டூ. ஸோ இன்றைக்கி எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ஃபங்க்ஷன் மோட் தான் போயிட்டு இருந்துச்சு. நேற்றுக்கு ஒரு அப்டேட் ஷேர் பண்ணியிருந்தேன், ER2 End ஆகிற மாதிரி போயிட்டுருக்கே அப்படிங்கிற மாதிரி எனக்கு தனியாக ஒரு தாட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் அப்டேட் கொடுத்துருந்தேன். ஆக்சுவலாக வந்து டீம் கிட்ட கேட்டபடி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இப்போதைக்கு எண்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு சில பேர் சொல்கிறாங்க. எண்ட் ஆகிறதுக்கும் பாசிபிள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. 90% வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுவும் நாளைக்கு வந்து டிஆர்பி ரேட்டிங் வந்துடும் இல்லையா, வீக் 30 அதை வச்சு கூட மேக்ஸிமம் வந்து அவங்க ஜட்ஜ் பண்ணுறதுக்கு நிறைய பாசிபிள் இருக்குது. பிகாஸ் வந்து டைம் சேஞ்சஸ் எல்லாமே நடந்திருக்கு. 7:30 to 9:30 ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறப்ப, ஸோ நாளைக்கு டிஆர்பி ரேட்டிங்ஸ் நாளைக்கு வருதா இல்லைன்னா நாளானிக்கு வருதா நமக்கு தெரியல. பிகாஸ் மண்டே வந்து லீவ் இல்லையா, காமன் ஹாலிடே, அதனால் எப்போ வரும்னு நமக்கு தெரியாது. ஸோ அதை பார்த்துட்டு, ஸோ அதில் ஏதாவது டிஆர்பியில் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, ஸோ மேபி வந்து கண்டினியூ பண்ணுறதுக்கும் பாசிபிள் இருக்குது, இல்லை ரொம்ப லோவாக இருந்துச்சுன்னா என் பண்ணுறதுக்கும் பாசிபிள் இருக்குது. எல்லாமே சேனல்ஸ் சேர்ந்து டிசைட் பண்ணுவாங்க. பிகாஸ் இந்த பார்த்தி, காவியா, ஜீவா பிரி எல்லாருமே சேர்ந்துட்டாங்க. அடுத்து வந்து தங்கச்சி, தம்பி அவங்களோட ட்ராக் மட்டும் தான் இருக்குது. சேர்ந்ததுக்கப்புறம் நிறைய ட்ராக்லாம் இருக்குது, அது எப்படி மூவ் பண்ணுறாங்க நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் இப்போதைக்கு முடிக்கணும்னா கூட அது டக்குன்னு முடிக்கிறதுக்கும் நிறைய பாசிபிள் இருக்குது அப்படின்னு நான் ஷேர் பண்ணுறேன். பிக் பாஸ் பார்த்தீங்கன்னா 10:00 அப்படிங்கிற மாதிரி நம்ம இருந்தோம் அப்படிங்கிறப்ப, ஆஷ்யூஷல் 9:30 டெலிகாஸ்ட் ஆகும் அப்படிங்கிற ஒரு தாட்டம் தான் எல்லாருமே இருந்துட்டு இருந்தது. இப்போ பிக் பாஸ் பார்த்தீங்கன்னா 9:30 டெலிகாஸ்ட் பண்ணுற அப்படிங்கிறப்ப, ஸோ ER2 எப்போ டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க, ஸோ கண்டிப்பாக மேக்ஸிமம் டைம் சேஞ்சஸ் தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த டைமில் சேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஐஸ்வர்யா கிட்ட அகைன் ஷங்கர் கால் பண்ணி அமௌண்ட் கேட்குறாங்க. இவங்களுமே வந்து நகை எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. இப்போ எப்படி அவங்க மாட்ட போகிறாங்க, மேபி இந்த நகையெல்லாம் எடுத்துக்கிறது அவங்க வீட்டில் இருந்தும் மேபி காவியாவோ இல்லை பிரியாவோ பார்த்துட்டு, ஸோ அப்படி கண்டுபிடிக்கிறாங்க, இல்லை சங்கர் மூலமாக தான் உண்மை வெளியே வருது அப்படின்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். ER2 டைம் சேஞ்சஸ் நடந்தால் எந்த டைமில் டைம் சேஞ்ச் பண்ணுவாங்க, உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.